நாம அதுக்கெல்லாம் சாப்பிட்டாவோம், அப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது கிடைக்காது. அப்போது அந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அங்கேருந்த ஸ்டாஃப்ஸ்லாம் கொஞ்சம் நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது வந்துறப்போ தலை என்ன அது எப்படி எப்போ முடியும் முடிஞ்சிருந்தல என்ன வெளியில் ஒரு மூணு பீஸ் வெயிட்டிங்கு அதை ஹேண்டில் பண்ண விதம் இல்லை, அவ்வளோதான் லீவு. நமக்கு அங்கே இருக்கும்போது போய் உண்மையிலேயே சமரசம்லாம் போயிட்டு அது பையனில் ஒரு பஞ்சு வேறு வச்சான் படம் ஷூட்டிங் முடிஞ்ச கிளம்புறப்பத்தில் இந்த பக்கம் வந்து அவ்வளோ வந்துட்டு போவேன் கேட்டோம் என்ன பிரியாணி கிடையாது. ஆனால் அந்த அன்பு கையான ஒரு நாள் போனேன், அது அனுபவமாக இருக்குன்ட்டு போய் பார்த்தேன். அவங்களோட அந்த அந்த பாசத்துக்கு நீரே கிடையாது. அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் காஃபி டீலாம் கொடுத்து ஒரு மாதிரி பயங்கரம் உபசரிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த படம் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுச்சு. எப்படி அதை ரிவீல் பண்ண முடியல, அது டேரக்டர் பேசும்போது சொன்னால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அந்த இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை பேசுச்சு. அது வந்து நீங்கள் ஒரு படமாக இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க. அப்புறம் இது மாஸ்டர் சன் மாதிரி ரெகுலர் ஆக்ஷன் படமும் கிடையாது, நல்ல ஒரு ஒரு எமோஷன் கண்டென்ட். உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் நேரடியாக கனெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இருக்குது. ரொம்ப முக்கியமான படம் சினம். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். காளி வெங்கட், பாரி வெங்கட், லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் டூவோ. நன்றி நன்றி. இசை வெளியீட்டு விழானா அந்த அதுதான் மூமெண்ட், இன்னைக்கான மூமெண்ட் அதுதான். ஸோ மியூசிக் ரிஃபோர்ஸ் சமீர் அவர்களின் மேடை கிடைக்கிறேன். ஐ ஆல்சோ கால் ஃபார் தி லிரிசிஸ்ட் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். கார்கி சார், பிரியன், வெங்கநாத் மற்றும் தமிழ்நாடு ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். வித் யுவர் பெர்மிஷன் உங்களை நான் மேடை கிடைக்கிறேன். தி மியூசிகாலிட்டி ஆஃப் தி ஃபிலிம் தான் வந்து இப்போ ஒரு இன்னைக்கான டாக்கிங் பாயிண்ட் அதுதான்.